Laika Productions, Subhashkaran Varagum, Maniratnam, Iyakkathil, Ponniyin Selvan, Part 2, Ulagengum, April 28 முதல். J.M. Raviyan, Athiridi Action திரைப்படம், Akhilan, இப்போதே காணுங்கள், உங்கள் Zee5 ஆப்பில், link in the description. இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்ல எனக்கு அதிகபட்சமா ஹீரோயின் இல்ல, கிடைக்கல இல்ல, இல்ல, வைக்கல, எழுதப்படல, வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த அவரு இவரெல்லாம் கூட இப்போ இந்த சரி ஓகே கேமரா இருக்கிறதாதான் எப்படி பேசிட்டு இருக்கேன் நான்லாம் நிறைய படங்கள் பார்த்துட்டு போனை போட்டு அசிங்கசியமாக தான் கேட்பேன் டே என்னடா இப்படி பண்ணிட்ட சூப்பராக இருந்ததுடா இப்போ ஏன்னா அது எப்படின்னா அது புகழ்ற மாதிரி இருக்கணும் ஆனால் திட்டிடணும் கண்டிப்பாக அது பயங்கரமாக நான் நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம் மேடம் போதும் இன்னும் இவ்வளோ போயிட்டே இருக்கு ஹெவியாக போயிட்டே இருக்கு மேடம் போதும் ஏ இல்லைடா அது யூஸ் ஆகும்டா இது எடுத்து வச்சுக்கோடா நீ கட் பண்ணும்போது உனக்கு தேவைப்படும்டான்ட்டு நம்ம ஒரு 10 சூரி ஹீரோ ஆகிட்டாருன்றதுக்காக யோசிச்சிடாதீங்க தனுஷ் ஹீரோ அப்போ என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குங்களா ரஜினி சார் வில்லனாக வந்தவர் காமெடியன்ஸ் நிறைய பேர் ஹீரோவாக இருக்காங்க இது வந்து விற்கிறவங்க வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எண்ட் ஆஃப் த டே இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுல தான் இருக்குது ஸோ இவங்கெல்லாம் ஆகணும் ஷார்ட்டுக்கு இப்போ 20 minutes போயிட்டே இருக்குது இப்படிப்பாவது இதாவது அதாவது இதாவதுன்னா எங்களுக்கு கட் சொல்ல பயமாக இருக்குது கத்திர கத்திர போகிறாங்க இருக்கும்போது ஸ்லோவில் பேசும்போது நம்ம நிறுத்திட்டோமேன்னு ஏதாவது சொல்கிற போகிறாங்கன்ட்டு நானும் அப்படியே டிவி பார்க்குறேங்கண்ணா லோகேஷ்கனராஜோட படங்கள்லாம் விக்ரம்ல மட்டும் ஏன்னா உங்களை போட்டு இல்லை அந்த சீன் வந்து ஆக்சுவலாக பிளான் பண்ணப்பெல்லாம் எடுக்கவே இல்லை படத்தோட லாஸ்ட் ஷெடியூல் அப்போ வர வச்சு அவசர அவசரமாக உங்களை இன்றைக்கி தான் சாவடிக்க போகிறோம் சீக்கிரமாக வாங்க இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ரெக்ஸ் இன்றைக்கி நம்ம கூட எந்த படக்குழுவில் இணைந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யானை முகத்தான் அப்படின்ற படத்தோட தயாரிப்பாளர் மற்றும் டைரக்டர் ரெஜிஸ் அவர்களும் நடிகர் ரமேஷ் திலக் அவர்களுமே இணைந்திருக்காங்க வெல்கம் வெல்கம் வணக்கம் ஓகே நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சார் ஓகே ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து அதிகமாக ஹீரோ ஹீரோயினியோட ரொமான்ஸை தான் எல்லாருமே தேடி வருவாங்க ஹீரோயினியே இல்லாமல் ஹீரோவாக சூப்பராக வந்துருக்கீங்க ஸோ இந்த இல்லை உண்மையாக டவுட்டாக தான் இருக்குது ஹீரோயினே அதில் காமிக்கல ப்ரோமோவில் ஸோ அது எப்படி இல்லை படத்துலையும் இல்லை படத்துலேயே ஹீரோயின் இல்லை இல்லை ப்ளஸ் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள்ல எனக்கு அதிகபட்சமாக ஹீரோயின் இல்லை கிடைக்கல இல்லை இல்லை வைக்கல எழுதப்படலை வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி இவரும் எழுதலை ஆனால் இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி ஒன்று வச்சாரு ஆனால் அதை எடிட்டில் தூக்கிட்டார் பார்த்து அதையும் தூக்கிட்டார் அதுவும் மீட் பண்ணுறோம் அதுவும் ஜஸ்ட் ஃபோன் கான்வர்சேஷன் தான் ஓகே அதுவும் எடுத்துட்டாரு சரி நல்ல மனசுக்காரர்கள் நம்ம சுற்றி இருக்காங்களே நான் சந்தோஷப்பட்டேன் ஓகே இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எதுலேயுமே ஹீரோயின் இல்லையே இந்த கொடுப்பனை நமக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கே ஃபீல் பண்ணி டிசைடட் நான் கொடுப்பனை இல்லையான்னு யோசிச்சதெல்லாம் இல்லை இருக்காது இருக்காது ஒருவேளை கிடச்சிட்டா சந்தோஷம் சர்ப்ரைசிங்காக இருக்கும் ஓகே இல்லைன்னா எங்கன்னு தான் தெரியுமே அப்படின்னு நம்ம போயிடுவோம் ஓகே என்னதான் ஒரு நகைச்சுவை கலந்த படம் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு இந்த டைலாக்கே என்னென்னா இந்த ஊரில் எத்தனை சாமி இருக்குன்னு தெரிஞ்சுக்க எத்தனை ஜாதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க இந்த யார் எழுதின டைலாக்னு தெரிஞ்சுக்கலாமா இது வந்து இவர் எழுதினது மலையாளத்தில் இவர் எழுதினது ஓகே அதை டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு அதை வந்து யோகி பாபு இன்னும் மெருகேற்றி கொஞ்சம் சொன்னார் அவர் எழுதின இந்த டைலாக் எதனை குறிக்குது யாரையாவது சொல்கிற மாதிரியா இல்லை என்னது இல்லை இவருக்கு இல்லைங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்கள்கிட்ட தான் ஆப்வியஸ்லி கேட்கணும் ஆனால் அண்ணன் முன்னாடி இருக்காங்க அண்ணன்ட்ட கேட்டு வந்தேன் ஸோ இந்த டைலாக்கு எதுக்காக இந்த படத்தில் வச்சிங்க படம் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் தான் அப்போ அந்த டைலாக் அங்கே மஸ்ட்டு அது நம்ம எங்கேயும் ரிவீல் பண்ணல அதோட படம் ஆரம்பிக்கிறது ஒரு சரி ஒரு சின்ன சீக்வன்ஸ் இருக்குது அந்த சீக்வன்ஸுன்னு ஜஸ்டிஃபை பண்ணணுன்னா அந்த டைலாக்ஸ் எல்லாம் தேவை ஒரு சின்ன பையன் கேட்கணும் கேள்வியோட பதில் தான் அந்த டைலாக்ஸ் எல்லாம் ஆக்சுவலி பெரிய லெவலில் அந்த டைலாக்லாம் யோசிச்சது சின்ன பையனோட பதில் மாதிரி தான் வச்சு ஆனால் இம்பாக்ட் பெருசாக இருந்தது அதான் உண்மையில் அந்த நீங்களே பார்த்தீங்கன்னா 2.2 மில்லியன் மேலே போயிருக்கு வியூஸு ஸோ அந்த ஃபஸ்ட்டு டைலாகே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ இப்படி தான் நார்மலாக தான் யோசிச்சு வச்சு நார்மலாக தான் ஆனால் அதில் இன்னொரு மீனிங்ஸ் எல்லாம் இருக்கணும்ல இல்லை இத்தனை சாமிகளுக்கு இத்தனை ஜாதி இருக்குது இல்லை இத்தனை ஜாதிகளுக்கு இத்தனை சாமி தேவையா அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிங்களா ரெண்டே விஷயம் தான் நீங்கள் சொல்லுங்க அவரே இத்தனை பதில் அவர் சொன்னார்ல நீங்கள் அந்த சீனில் நான் கிடையாது இல்லை நீங்கள் தானே ஹீரோ இல்லை அப்படி இல்லைங்க யோகி பாபு தான் வந்து இதில் ரொம்ப முக்கியமாக முதன்மை கதாபாத்திரம் ஏற்றிருக்காரு கூட நானும் நடிச்சிருக்கேன் ஓகே இல்லை நீங்கள் அந்த டைலாகாகவே எடுத்து அதை நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்னா உண்மையான டைலாக் தானே அது அது இப்போ நம்ம தமிழ் மட்டும் இல்லை எந்த லாங்குவேஜ் எந்த ரிலீஜன் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே அதை சார்ந்து அதை சுற்றி அமைக்கப்பட்டிருக்க இந்தந்த பிரிவு இந்த உட்பிரிவு இவங்க இவங்க வரணும் இவங்க வரக்கூடாதுன்ற எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை போகிற போக்கில் லைட்டாக தட்டி விட்டு போகிற ஒரு டைலாக் தான் அந்த விஷயம். இன்னசென்ட்டாக கேட்குன சில கேள்வி அதோட பதில் அதோட பதில்கள் தான். அப்படி எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே சரி, இத்தனை வருஷம் ஆண்டு காலத்தில் யோகி பாபு சார்ட்ட உங்களை பற்றி பேசும்போது அவர் விட்டு கொடுக்க மாட்டார், அவர்கிட்ட உங்களை பற்றி பேசும்போது நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க, ஏன் அப்படி, எதனால்? நல்ல ஒரு நட்பு, ஒரு ஹெல்த்தியான நட்பு எனக்கும் அவருக்கும் போயிட்டே இருக்குன்ற ஒரு விஷயந்தான். இல்லை விட்டு கொடுக்குற அளவுக்குன்னா ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் தானே நம்ம ஆமாமா அப்படின்னு நம்ம ஒன்று பேச போகிறோம். அந்த மாதிரி இல்லை. பட் இத்தனை வருட ஆண்டுகாலம் இருக்குல்ல, இப்போ யாருமே இத்தனை வருஷம் நட்பாக இருக்க முடியாது. அதுவும் சினிமா துறையில் நீங்கள் சொல்லுங்களேன், இத்தனை வருஷம் ஒன்றிணைந்து இரு துருவங்களா நட்பா இருக்க முடியுமா? சினிமா துறையில கண்டிப்பா இருக்கலாம், எல்லாருமே இருப்பாங்களா? அது தெரியல, அது டிபெண்ட்ஸ். இல்லை எனக்கு அமைஞ்ச நண்பர்கள் வந்து அந்த மாதிரி தான். எனக்கு பாபுவா இருக்கட்டும், எனக்கு கிடைச்ச எனக்கு சேது அண்ணனா இருக்கட்டும், என் கூட ஒர்க் பண்ண ஆல்மோஸ்ட் என் கூட கருணாகரனா இருக்கட்டும், அசோக் செல்வனா இருக்கட்டும், அப்புறம் இன்னும் நிறைய யாரை சொல்றது, என் கூட படம் நடிக்கிற நம்மளுடைய வேவ்லேருந்து செட் ஆகிற எல்லாருமே ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் சினிமாவில் வந்து பேசாமல் போனேன் அப்படி ஒரு நண்பர்கள்லாம் யாருமே கிடையாது. மேபி அவங்க வேறு ஒரு இடத்துல ட்ராவல் ஆகி போயிட்டுருப்பாங்க, நான் வேறு ஒரு டைமில். பட் என்றைக்குமே ஒரு கான்வர்சேஷன்றது எப்படா இருக்க, நல்லா இருக்கியா, என்ன நடக்குது லைஃப்பில், படங்கள் பண்ணுறியா அப்படின்னு வந்து எல்லாருமே மாறி மாறி கேட்டுக்க தான் செய்வோம். காளி வெங்கட்டாக இருக்கட்டும், கலியரசனாக இருக்கட்டும், எல்லாருமே நாங்கள் ஒரு அந்த ஏன்னா எங்கள் பேட்ச் வரும்போது நாங்கள் இவ்வளோ பேர் இருந்தோம். ஸோ இன்னும் அந்த டீம் வந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், யாருக்காவது ஒரு பிறந்த நாள், இல்லை சும்மா எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் எல்லாருமே மீட் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம வந்து தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல கேரக்டர் இவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய பேரில் காளி வெங்கட் அவர்களோட பேரை சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஸோ அவருக்கு வந்து இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரணும் அப்படின்றது. காளி வெங்கட்டை விட ஒரு திறமை வாய்ந்த நடிகர் வந்து, அதுவும் நீங்கள் எந்த ரோலில் வேணாலும் அவனை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். இந்த கேரக்டர் செட்டே ஆக மாட்டாருன்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட கொடுங்களேன், இப்படி உடச்சி கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருவார் காளி வெங்கட்லாம். ஸோ அவருடைய ஒர்க் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ இந்த இவரெலாம் கூட இப்போ இந்த சரி ஓகே கேமரா இருக்கிறதா தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். நான்லாம் நிறைய படங்கள் பார்த்துட்டு ஃபோனை போட்டு அசிங்கசிமாக தான் கேட்பேன், டே என்னடா இப்படி பண்ணிட்ட, சூப்பராக இருந்ததுடா இப்போ. ஏன்னா அது எப்படின்னா அது புகழ்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் திட்டிடணும். அது பயங்கரமாக நான் திட்டுவான் அவனை, அவனே அதை தான் ஏற்றுப்பான். நான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லுங்க காளி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கடா, என்னடா உடம்பு சரியில்லையா, வீட்டில் யாராவது பக்கத்தில் இருக்காங்களா, ஏன்டா என்கிட்ட இப்படி பேசுகிற, இப்படி தான் பேசுவான். ஓகே. எத்தவொடனே ஒரு 4 வார்த்தைகள் சொல்லிட்டு பேசணும்னா வார்த்தைகள் சொல்லி அந்த மாதிரி சொல்லிட்டோன்னா ஜாலியாகிடுவான். ஓகே. யானை முகத்தான் அப்படின்ற டைட்டில் வந்து எதனால் தேர்ந்தெடுத்தீங்க, எப்படி வச்சிங்க? பிள்ளையார ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கு படத்துலப்பா, அதுக்கு ஒரு கொஞ்சம் இம்பேக்ட் இருக்குன்னு ஒரு டைட்டில் வேணும். நிறைய டைட்டில் எல்லாம் ஃபைனல் வரைக்கும் வேறு டைட்டில் எல்லாம் வந்தேன். கடைசியில் ஒரு ஃப்ரெண்டு தான் இந்த டைட்டிலை பற்றி இந்த டைட்டில் நல்லா இருக்குன்னு சொன்னது. ஓகே. இந்த கேரக்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிள்ளையார். ஓகே. ஏன்னா யோகி பாபு சாரை ஃபஸ்ட்டு சீனில் வந்து மனிதராக காட்டுறீங்க, கடைசி சீனில் விநாயகரை காட்டுறீங்க. டக்குன்னு நான் தான் கணேசன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் படம் பார்க்கணும் இல்லை, நீங்கள் ட்விஸ்ட் இருக்கீங்க படம். ஏன்னா நாங்கள் டக்குன்னு பார்த்தோம்னா என்ன இல்லை ப்ரோமோ பார்த்தோம் நாங்கள் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தோம்னா அரையின் 305 கடவுளாக இருக்குமோ அந்த மாதிரி. ஏன்னா அதுல வந்து பிரகாஷ் ராஜ் சார் வருவாரு திடீர்னு, அப்புறம் கட் பண்ணா கடவுள் அதே மாதிரிதான். சோ அது மாதிரிதான் நாங்க இருக்குமோ அப்படின்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க வர்றேன். நீங்க படம் பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கும் இதுக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். சுத்தமா 0.0% கூட அதுல வந்து ஒண்ணுமே இல்லாதெல்லாம் இல்லை. ஓகே. கடவுள்ன்றது வந்து அது வந்து காமனா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும், மீட் பண்றீங்க உங்க லைஃப்ல அப்படின்றதும் ஒரு காமனான விஷயமா இருக்கும். பட் அதை தாண்டி என்னெல்லாம் வச்சு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் வந்து படத்தோட ஒரு கருவாக இருக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன். ஊர்வசி மேம் ஒரு ஸ்டேஜில் கூட சொன்னாங்க என்னைய பற்றி, அந்தம்மா கொஞ்சம் டக்கு டைம் எடுப்பாங்க, வேலை பார்க்க மாட்டாங்க, ஆனால் அப்படி இருந்தால் கூட ஆர்ஜே பாலாஜி என்னை தேர்ந்தெடுத்து வீட்டில் விசேஷ படத்தில் நடிக்க வச்சாங்க, யார் என்ன சொன்னால் அந்த பையன் கண்டுக்கல அப்படின்னு. அதே ஊர்வசி மேம் யானை முகத்தான் படத்தில் நீங்கள் நடிக்க வச்சுருக்கீங்க. ஸோ மேமோட ஒரிஜினல் கேரக்டர் தான் என்ன? நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம், மேடம் போதும், இன்னும் இவ்வளோ போயிட்டே இருக்கு, ஹெவியாக போயிட்டே இருக்கு மேடம் போதும், இல்லைடா அது யூஸ் ஆகும்டா, இது எடுத்து வச்சுக்கோடா, நீ கட் பண்ணும்போது உனக்கு தேவைப்படும்டான்ட்டு நம்ம ஒரு 10 கேட்டோம்னா 100 கொடுப்பாங்க அவங்க. ஓகே. அண்ட் அது ஷார்ட்டுக்கு சீனில் மட்டும் இல்லை, அந்த ரோடுலெல்லாம் ஷூட் பண்ணும்போது தான் அவர் வீட்டுக்கிட்ட தான் ஷூட் பண்ணது. அந்த டிராஃபிக் கூட இறங்கி வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் நிற்காதப்போ போ கேமரா இருக்கு போ அப்படின்னு போகிற ஒரு வண்டியெல்லாம் இது பண்ணுவாங்க. அண்ட் ஒர்க் பண்ணதில் எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜாலியாக எந்த அளவுக்கு ஜாலி எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் ஏதாவது ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா எங்களுக்கு? எனக்கு கருணாகரனுக்குலாம் ஒரு சீன் வந்து ஒரு ஜோஷியரை போய் பார்க்குற மாதிரி ஒரு சீனு. அதில் மேடம் வந்து அவங்க போய் பேசணும், அவங்கக்கிட்ட இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா அப்படின்னு ஒன்று பேசணும். கிட்டத்தட்ட ஒரு அந்த ஷார்ட்டே கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் போயிட்டே இருக்குது. இப்படி பாவது இதாவது அதாவது இதாவதுன்னா எங்களுக்கு கச்சொல்ல பயமா இருக்கு. கத்திர கத்திர போறாங்க ஸ்லோல பேசும்போது நம்ம நெத்திட்டோமேன்னு ஏதாவது சொல்ற போறாங்கன்ட்டு நானும் அப்படியே இப்படி எட்டி பார்க்குறேன். என்ன யா அப்படின்னா போட்டோம். பட் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த சீனை முடிச்சுட்டு பார்க்கும்போது. பட் அவ்வளோ ஃபுல்லாகவே நாங்கள் போடலை. ஓகே, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சீனோட எசன்ஸ் அப்படியே இருக்கும், ரொம்ப நல்லா. ஆனால் அதோட கொஞ்சம் இன்புட்ஸ் எல்லாம் அவர் கையில் இருந்தார். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன 700 படம் வேலை பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்தது. சரி சரி, இப்போ நீங்கள் மட்டும் பதில் சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து ஆக்டிங் தான் போவாங்க. ஸோ ப்ரொடியூஸ் கம்ம டேரக்டராக வரணும்னு என்ன ஒரு ரீசன், எதனால்? இதுக்கு முன்னாடி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இந்த படத்துக்கு ஏன்னா எதுவுமே எனக்கு க்ரியேட்டிவாக எதுக்குமே ஒரு பேரியர்லாம் வரக்கூடாது. எனக்கு பிடிச்ச இடத்துல எல்லாம் போய் ஷூட் பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டில் யோசித்தேன். ஓகே, அது மட்டும் இல்லை, நான் மலையாளம் இங்கே தமிழ் வந்து படம் எடுக்கும்போது எதுக்கு வேற ஆளை எனக்காக ரிஸ்க் எடுக்கணும், நம்மளே ரிஸ்க் எடுத்துக்கலாம். அப்படி அதுதான் உண்மை. உண்மை அதுதான், எதுக்கு இன்னொரு ஆளை வச்சு ரிஸ்க் எடுக்கலாம், நம்மளே நம்ம ரிஸ்க் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்தாலும் நான் தான் அனுபவிக்கணும். ஓகே, ரமேஷன் ஒரு படத்தில் இறங்குறதுனால ஒன்று கதை இருக்கும், இல்லை ரமேஷனுக்கான கேரக்டர் முக்கியத்துவம் இருக்கும். ஸோ இந்த படத்தில் அண்ணன் இறங்கி இருக்கிறது எந்த மாதிரி கதைக்கு முக்கியத்துவமா? கதை ரொம்ப நல்ல கதை, அண்ட் கேரக்டராகவும் எனக்கு ஒரு பெரிய மெனக்கடல் இல்லை, நமக்கு ஈஸியாக வரக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இருந்தது அது. ஏன்னா ஃப்ராடு அதனால இன்னும் ஈஸியாகவே பண்ண முடிஞ்சதா இருந்தது. ஸோ எல்லாமே அமைஞ்சது. ப்ளஸ் எதிர்க்க கவுண்டர் அவன் கொடுப்பா, யோகி பாபு கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால ஈஸியாக இருந்தது பண்ணுறது. ப்ளஸ் எனக்கு டீம் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது. ஒரு படம் நம்ம பண்ணுறோம்னா அந்த டீம் கொடுக்குற ஒரு வைப் தான் நம்மளை அந்த படத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஓகே, ஸோ அதனால் எனக்கு டீம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்னோட டிஓபி கார்த்தியும் சரி, மியூசிக் டைரக்டர் பரத் சங்கரும் சரி, இவர் எடிட்டர் ஷாலோ எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஓகே, தமிழ் சினிமாவில் காமெடியன்ஸ் அடுத்த கட்டமாக எல்லாருமே ஹீரோ ஆகிட்டு வர்றாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ யோகி பாபு உங்கள் ஃப்ரெண்டு, சூரிய உங்கள் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களாம் ஹீரோ ஆகிட்டான், இப்போ அவன் காமெடினா இருந்தால் ஹீரோ ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு எப்படின்னா இருக்கும் இது? இங்கே நீங்கள் இந்த இதுக்குன்னு வச்சுக்காதீங்க. சூரி ஹீரோ ஆகிட்டாருன்றதுக்காக யோசிச்சிடாதீங்க. தனுஷ் ஹீரோ அப்போ என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இது வைக்கிறவங்க வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ஆகணும் இவங்கெல்லாம் ஆகக்கூடாதுன்னு ஏதாவது இங்கே சட்டத்திட்டம் இருக்கா? இல்லை, கிடையவே கிடையாது. நிறைய காமெடியன்ஸ்லாம் வில்லனாக வந்தவங்க ஹீரோவாக இருக்காங்க. எஸ், ரஜினி சார் வில்லனாக வந்தவர். காமெடியன்ஸ் நிறைய பேர் ஹீரோவாக இருக்காங்க, நிறைய இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இவங்க ப்ளே பண்ணிக்கணுன்ற எந்த ஒரு ரூல்ஸுமே இங்கே கிடையாது. இவங்களோட வெற்றிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது பிரதர். நான் பார்க்குறது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குன்னா, சிம்பு சார் இப்போ அந்த என்ட்ரி அவரோட பத்து தலைக்கு எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு? யோசிச்சு பாருங்க, அது எப்படி இருந்தது. சூரிய சாருக்கு எடுத்துக்கோங்க, யோகி பாபு வெறும் காமெடியன் காமெடியன் காமெடியன். மண்டேலாவை விட யோகி பாபுவை விட அந்த ஒரு அவ்வளோ ஒரு ஒரு எமோஷனலான சீன் எல்லாம் கொடுத்துருக்க முடியுமா? பொம்மநாயகியாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது இல்லை. நான் ஆரம்பத்துலேருந்தே இதனால தான் நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கலாம் மயில்சாமி சார், இளவரசு சார், தம்பிராமையா சார், நாசர் சார். ஏன்னா இவங்க சார்லி சார், இவங்களெல்லாம் நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் பார்க்குறத விட்டு நீங்கள் கொடுத்து பாருங்களேன். எம்எஸ் பாஸ்கர் சார் பின்னி கொடுத்துருவாங்க, எந்தாப்பா அப்படின்னு. ஓகேடா, இதுக்கு நம்ம இவ்வளோ நாள் அந்த கேரக்டர் யோசிச்சிருந்தோமேன்னு அப்போ தான் தோண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதில் இதுதான் ரூல்னு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஓகே, எஸ்டிஆர் ரீஎன்ட்ரி எதிர்பார்த்தீங்களாண்ணே? பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஓகே, ஸோ எல்லாருக்குமே ஒரு டஃப் டைம்னு ஒன்று வர செய்யும். ஓகே, அதுலேயே நீ விழுந்தினா கீழே தான் போகணும், இல்லை எந்திரிச்சு வரணும்னா அப்படி ஒன்று நிற்கலான்றதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் பார்க்குறேன். எல்சியூ அப்படின்னு எடுத்துக்கு போகும்போது எல்லா இடத்துலையும் லோகேஷ் கனகராஜோட படங்களில் முக்கியமான கேரக்டர் ஃபீமேலாக போட்டுத்துள்ளுவாங்க. ஆனால் விக்ரமில் மட்டும் ஏன்னா உங்களை போட்டு இது அவரை தாங்க கேட்கணும். இல்லை, எங்களுக்கு டவுட். நீங்களே பாருங்கள், எல்லாம் ஃபீமேல் கேரக்டராக போடுறாங்க. ஸோ விக்ரம்ல மட்டும் சம்மந்தம் சில பேரும் காலியாவாங்கல்ல. இல்ல, விஜய் சேதுபதியை கூட போட்டிருக்கலாமே அந்த படத்துல, ஆனா உங்களை தூக்கிட்டாங்க, சாவடிச்சிட்டாங்க. நான் என்னங்க பண்றது? ஏங்க கவுந்தடிச்சு ஃபுல்லா பிளாஸ்ட் ஆச்சு, அவ்வளவுதான். காலி நான் படத்துல காலி. சீன் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? இல்ல, அந்த சீன் ஆக்சுவலா பிளான் பண்ணப்பெல்லாம் எடுக்கவே இல்லை. பிளான் பண்ணது காரைக்குடியில பிளான் பண்ணாங்க, அப்ப அதை பண்ணல. தென் சென்னையில பிளான் பண்ணாங்க, அப்பயும் பண்ணல. படத்தோட லாஸ்ட் ஷெட்யூல் அப்ப வர வச்சு அவசர அவசரமா உங்களை இன்னைக்கு தான் சாவடிக்க போறோம், சீக்கிரமா வாங்க, டக்குன்னு இதை முடிக்கணும் சொல்லிட்டு எடுத்து முடிச்சாங்க. அப்படி எடுத்து முடிச்சது. ஓகே, சூப்பர்ண்ணே. அதனால செத்துட்டீங்கன்னு கொஞ்சம் வருத்தம் இருக்கு. விடுங்க, எனக்கு தான் இருக்கு. அடுத்தடுத்து எல்சியூல வந்திருக்கலாம். அண்ட் தமிழ் சினிமால கொண்டாட வேண்டிய படங்கள் கொண்டாடாம இருக்கிறது ஒரு பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா? தப்பு தானே, வருத்தம் தானே. ரீசன்ட் டைம்ல அப்படி நீங்க பார்த்து எந்த படங்கள் கொண்டாடாம அப்படின்னா எந்த ஒரு படத்தையும் நம்ம அப்படி மென்ஷன் பண்ண முடியாது. நீங்க கொண்டாடாம இருந்து அதுக்கப்புறம் வெற்றி பெற்ற படங்கள் அப்படின்னா இந்த படமாடா பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு தோணும், இல்லை இந்த படமாடா பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி தோணும். அதுதான் ஒப்பீனியன் டிஃபர்ஸ், எல்லாமே அவங்கவுங்களோட இண்டிவிஜுவலான ஒரு டிசிஷன் தான். ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச படம் உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் என்ன அது என்ன படம் தெரியுமா அப்படின்னா அதை உட்காந்து பேசலாம். ஓகே, என்ன படம் சொல்லு, இதில் என்ன நீ பார்த்த அப்படின்னு நம்ம வந்து. ஆனால் என்ன இப்போ நான் என்னோட மேதாவித்தனத்தை காட்டுறதுக்காக உங்களை மட்டும் தர முடியாது. இந்த இண்டஸ்ட்ரி உங்களை கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக வச்சுக்க வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரி. இது நீங்கள் போகிற ஒரு 2 hours 3 hours வந்து ரிலாக்ஸாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு வர போகிறீங்க. ஓகே, ஈவன் அதில் வந்து ஒரு அவேர்னஸ் சொல்ல வந்தாலும் சரி, ஒரு மெசேஜ் சொல்ல வந்தாலும் சரி, உங்களை வந்து கருத்தியல் ரீதியாகவும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச வந்தாலும் சரி, அது உங்களுக்கு பிடிச்சி போய் நீங்கள் மற்றதெல்லாம் மறந்துட்டு பார்க்க போகிறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தானே தவிர, உங்களுக்கு அது பிடிக்கலன்ற பட்சத்தில் ஓகே உங்களுக்கு பிடிக்கல தான், நான் உங்களுக்கு வந்து திணிக்க முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, இதோட நான் நிறுத்திப்பேன். அதே மாதிரி மலையாளத்தில் வந்து இப்போ சமீபத்தில் வந்து அங்கே இருந்து வர படங்கள் எல்லாருமே இங்கே தமிழர்களால் பயங்கரமாக கொண்டாடப்படுது, ரசிக்கப்படுதுன்னே சொல்லலாம். இதோட கதைக்களம் எல்லாருமே சார்ந்து ரசிக்கிற மாதிரி இருக்குமா? தோட்டு வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் இன்னும் இந்த கடவுள்னு வைக்காமல் நீங்கள் எந்த ரிலீஜனோட கடவுள் நீங்கள் வச்சிங்கன்னா கூட கரெக்ட் ஆகும். ஏன்னா நமக்கு சொல்றது என்ன, பெயர்கள் தான் வேற வேற இல்லையா? மலையாளத்துல கிருஷ்ணன் கடவுள்னா கடவுள் தானே நம்புறோம். அந்த மாதிரி எந்த கடவுளை வழிபடுறவங்களும் வந்து இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இது கனெக்ட் ஆகும் நாங்க நம்புறோம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, பயங்கரமா இருக்கு பிரதர், உங்களுக்கு பயங்கரமா இருக்கு. இந்த படத்தை பத்தி எடுக்கிறீங்க, ஜாதிகள் கடவுள் இப்படி எடுக்கும் போது ஸோ இத்தனை கடவுள் இருக்கு, எந்த கடவுள் நம்ம கும்புற கடவுள் தான் நம்மளை காப்பாத்துமா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும்னா? நான் வந்து அந்த கடவுளுக்கு ஒருவேளை நான் இந்த பேர் தான் வச்சிருக்கேன்னா அந்த கடவுள் நான் எதிர்பார்த்து கேட்க போறேன். எனக்கு மேல இருக்க சக்தி என்னை காப்பாற்ற போகுதுன்னா அது எந்த உருவத்துல வந்து எனக்கு காப்பாற்ற போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்துட்டு போன என் பக்கத்து வீட்டுக்காரன் கடவுளா கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த படத்துக்கு என்னன்னா இவர் இதே வந்து ஒரு ஒன்லைனா மலையாளம்ல பண்ணும்போது அதுல வந்து கிருஷ்ணர்னு ஒன்று வச்சு அங்க பண்ணியிருந்தாங்க. இங்க நமக்கு வந்து விநாயகர் வந்து ரொம்ப ஸ்பெஷல்ன்றதால சரி விநாயகரை வச்சு பண்றேன். ஏன்னா இவனும் சிங்கிள் படத்துல. இங்க நமக்கு சொல்லப்பட்டதும் ஒரு சிங்கிளான ஒரு கடவுள் வந்து அதுதான். இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் கூட சொல்லிட்டு போனார், இல்ல இல்ல விநாயகருக்கு வந்து அந்த ஊர்ல வந்து 2 wife சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து அவரு படிச்சதை வந்து சொல்லிட்டு போனார். நம்ம அந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ளலாம் போகல. ஆனா சூது கவம் 2 பண்ணாங்க, பிளான் பண்ணிருக்காங்க. உங்கள்ட்ட கேட்டா கண்டிப்பா தெரியும். இல்ல பிளான் பண்ணிட்டாங்க, ஷூட் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இன்னும் எங்களுக்கான தேதிகள் அறிவிக்கப்படல. சோ போகணும் கண்டிப்பா. சூது கவம் மாதிரி எதிர்பார்க்கலாம். விஜய் சேதுபதி அவர்கள் இருக்காங்களா? இல்லன்னு நினைக்கிறேன் பிரதர். சுத்தமா காஸ்டிங் பத்தி எனக்கு உண்மையா தெரியாது. நானும் கருணாகரனும் இருக்கும் அதுல. ஓகே, மற்றவங்க எல்லாமே கலமே வேற ஒன்று புதுசாக இருக்கு. ஓகே, அவர் நட்பு ரீதியாக அந்த படத்துக்கு குரல் கொடுத்துருக்காரா? இல்லை அந்த படத்தில் இருக்கிறாரா கெஸ்ட் ரோல் மாதிரி விஜய் சேதுபதி அவர்? இல்லை இல்லை பாச ரீதியாக ஒரு நான் போய் கேட்டானே எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஒர்க் ஒன்று வேணும்னு அப்படின்னு. சரி வாடான்னு சொல்லிட்டு எனக்கு உடனே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, இந்த சினிமான்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நட்பின் ரீதியாக இல்லை பாசத்தின் ரீதியாக சில விஷயங்கள் நடந்திருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை பணத்தின் ரீதியாக மட்டும் சில விஷயங்கள் நடக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? முழுக்க நட்பின் ரீதியாக நடந்து தான் இங்கே அதிகமாக இருக்குது. எனக்கு பணத்தின் ரீதியாலாம் இன்னும் ஒன்றும் பெருசாக நடக்கலை உங்களுக்கு. ஸோ நட்பு நான் எனக்கு இப்போ வரைக்கும் நான் பண்ண படங்களில் இது வரைக்கும் என் கூட ஒர்க் பண்ண நான் சம்பாதித்த மனிதர்கள் என்னை இன்னும் வந்து கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே சார், உங்களுக்கு அதுதான் இந்த நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தானே? ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவுமே அதுதான், எப்போதுமே ஃப்ரெண்ட்ஷிப். ஃபர்ஸ்ட் படத்தில் இருக்கிற சில பேர் இப்போவுமே கூட இருக்கு. அண்ணன் பயங்கரமாக ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா கூட அவர்கிட்ட போய் சொல்லும் போது அவர் கவுண்டர் போட்டார்னா என்ன பண்ணுவீங்க? அதான் அவர் தான் செட்டில் எப்படி இருப்பார் அதையாவது சொல்லுங்கள். செட்டில் நான் இப்படி சைலண்டாக தான் இருக்கு, இவர் தான் பேசிட்டு இருக்குல்ல. நீங்கள் தாங்க டேரக்டர், அவர் பேசிகிட்டு இருப்பார்னா இல்லை ஜாலியாக தான் பேசுவார், நல்லா பேசுவார். அவருக்கு இந்த தமிழ் வார்த்தைகள் வந்து ப்ராப்பராக பேசணும், தப்பாக பேசிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப பார்த்து பார்த்து பேச. அதனால பார்த்து ஏதாவது தப்பாக வந்து அது என்ன இடம் வாங்கி எடுன மாதிரி தான் இருக்குது. யோகி பாபு அவர்கள் ஒவ்வொரு படத்துலையுமே ஒவ்வொரு கருத்தை இப்போ வச்சுட்டு வர்றாங்க. லவ் டுடேல வந்து அவர் அந்த ரோலில் அந்த ஃபைனல் அந்த சென்டிமெண்ட் அடிச்சு நொறுக்கிட்டாரு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இதுக்கு ஃபீல் பண்ணியிருப்பான், அவசரப்பட்டவன் அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி இந்த படத்தில் ஏதாவது சென்டிமெண்ட்டாக அவருக்கு ஏதாவது சொல்ல வர்றீங்களா? சென்டிமெண்ட்ன்றதை விட சில ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக நம்மக்கிட்ட பேசுகிற விஷயமா இருக்கும், படம் பார்க்குறவங்களுக்கு பேசுகிற விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நிறைய விஷயத்த டைலாக தான் மலையாளமில் எழுதியிருந்தாலும் அதை தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒன்று பண்ணாலும் இல்லை இதோட இதுவும் சேர்த்து பேசணும். ஏன்னா இது இங்கே தப்பாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் நம்ம சொல்லணும்ல, இதை நம்ம சொல்லாமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருக்காரு. ஓகே, ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. ஒன் ஆஃப் த ரீசன் 2 பேர் ஒவ்வொரு ரீசன் யானை முகத்தான் படத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், குடும்பத்தோடு நீங்கள் போய்ட்டு என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் வந்து நாங்கள் இப்படி ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படி ஒன்று பண்ணியிருக்கோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே பெரிய அளவுலலாம் இல்லை. பட் உங்களுக்கு பிடிக்கும் அந்த படம். ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு கதை. அந்த நீங்கள் டே டு டே லைஃப்பில் பார்க்குற மனிதர்கள் அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு வாழ்வியல் இதை தான் இந்த படத்தில் காட்டியிருக்கோம். சின்ன சின்ன எமோஷன்ஸ் அங்கங்கே நாங்கள் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து ரசிகர்களுக்கு கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் சார் சின்ன சின்ன ஹாப்பினஸ்ஸு இவர் சொல்கிற மாதிரி இமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு 2-3 இடத்துல நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கு. அது தேடில் தான் போய் பார்க்கணும். பெரிய அளவில் வெற்றி பெறணும், இது மக்கள்லேயே போய் சேரணும். பெரிய அளவில் வெற்றியில் கொண்டாட பண்ணுறதை இந்தியா கிளிச் நேயர்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் கேட்டுக்கொள்ளே மிக்க நன்றினே. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 உலகெங்கும் ஏப்ரல் 28 முதல். ஜே.எம். ரவியின் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் Zee5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்.